எட்டாவது பதிவில் நாம் பார்க்க போவது நக சுத்தியை குணப்படுத்த எட்டு சிறந்த தீர்வுகள். என்னென்ன தீர்வுகள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வீடியோவை முழுவதும் பாருங்கள். வாருங்கள் பதிவுக்குள் போகலாம். நம்மில் சிலர் நக சுத்தியால் அவதிப்பட்டிருப்போம் அல்லது நக சுத்தியால் அவதிப்பட்டவர்களை பார்த்திருப்போம். பூஞ்சை அல்லது பாக்டீரியாவால் நகம் பாதிக்கப்படுவதையே நக சுத்தி என்று சொல்கிறோம். நம் நகத்தில் உள்ள நிறத்தை போக்குவதோடு நக சுத்தி கடுமையான வலியையும் கொடுக்கிறது. நக சுத்தி வந்தால் அதை உடனடியாக குணப்படுத்துவது அவசியம். நக சுத்தியை குணப்படுத்த பல மருந்துகள் கிடைக்கின்றன. ஆனால் அவை பெரும்பாலும் பக்க விளைவுகளையே ஏற்படுத்தும். இதனால் இப்பிரச்சனையால் பாதிக்கப்படுபவர்கள் வேறு வழிகளையே நாடுகின்றனர். சிலர் பாதிக்கப்பட்ட விரலில் எலுமிச்சம்பழத்தை சுருகி வைத்திருப்பார்கள். நம் வீட்டில் இருக்கும் சில சாதாரண பொருட்களை கொண்டே நக சுத்தியை எளிதில் குணப்படுத்த முடியும். மருத்துவ ரீதியாக அவை நிரூபிக்கப்படாவிட்டாலும் அவை நக சுத்தியை ஆற்றுகின்றன என்றே சொல்லலாம். இதற்காக ஆகும் செலவும் குறைவே. அத்தகைய சில தீர்வுகள் பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். வினிகர், இது மிகவும் சீப்பான சிகிச்சை ஆகும். ஆப்பிள் சீடர் வினிகர் அல்லது வெள்ளை வினிகரை நீரில் கலந்து அந்த நீரில் பாதிக்கப்பட்ட விரல்களை சுமார் 30 நிமிடங்களுக்கு ஊற வைக்க வேண்டும். காலை, பகல், மாலை என்று 3 வேளைகளிலும் இவ்வாறு செய்ய வேண்டும். பின்னர் கால்களை துடைத்துவிட்டு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வைட்டமின் இ எண்ணெயை தேய்க்க வேண்டும். விக்ஸ், இது நக சுத்திக்கு ஒரு எளிய தீர்வாகும். விக்ஸ் வேப்போரப்பை பாதிக்கப்பட்ட நகத்தில் நன்றாக தேய்த்து அப்படியே காற்றில் ஆறவிட வேண்டும் அல்லது பான் எய்டு கூட பயன்படுத்தலாம். காலை மற்றும் இரவு நேரங்களில் இச்சிகிச்சையே செய்யலாம். உப்பு நீர், நக சுத்தியை குணப்படுத்துவதில் உப்பு நீரின் பங்கு அலாதியானது. நீங்கள் கடலோரத்தில் இருந்தால் கடல் நீரில் பாதிக்கப்பட்ட விரல்களை அமிழ்த்தி வைக்கலாம். கடல் நீர் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, வீட்டில் உள்ள உப்பு நீரை கொண்டே முயற்சிக்கலாம். வேறு ஒரு வழியும் உள்ளது. ஒரு பேசனில் விரல் முழுவதும் முழுக்குமாறு நீரை ஊற்றவும். பின்னர் அதில் ஹைட்ரஜன் பெராக்சைடை கலக்கவும். சிறிது நேரம் கழித்து பாதிக்கப்பட்ட பகுதியை கல் உப்பில் சுமார் 3 நிமிடங்களுக்கு வைக்கவும். பின்னர் கல் உப்பை பேசனில் போட்டு அந்த நீரில் விரலை மீண்டும் 1/2 மணி நேரம் அமிழ்த்தி வைக்கவும். பாதிக்கப்பட்ட பகுதியில் வினிகரை தடவ வேண்டும். நக சுத்தி ஆறும் வரை இதை தொடர்ந்து தினமும் செய்ய வேண்டும். காலில் நக சுத்தி என்றால் சிறிது நாட்களுக்கு ஷூ அணிவதை தவிர்க்க வேண்டும். சோடா உப்பு பசையை பாதிக்கப்பட்ட விரலில் தடவினால் நக சுத்தி குணமாகும். சோடா உப்பில் அல்கலைன் நிறைந்து இருப்பதால் நக சுத்தி ஏற்பட காரணமாக இருக்கும் பூஞ்சைகளோ பாக்டீரியாவோ மேலும் வளராமல் அதனால் தடுக்க முடியும். ஷூக்களின் உள்ளேயும் சோடா உப்பு பசையை தடவினால் கால் நக சுத்தி நீங்கும். லெமன் கிராஸ் எண்ணெய், 1 அவுன்ஸ் தேங்காய் எண்ணெய் அல்லது திராட்சை விதை எண்ணெயுடன் 12 சொட்டுகள் லெமன் கிராஸ் எண்ணெயை கலந்து பாதிக்கப்பட்ட விரலில் தடவலாம். பூஞ்சை மற்றும் பாக்டீரியாவுக்கு எதிரான பண்புகள் இதில் நிறைந்து இருப்பதால் இது நக சுத்திக்கு இது ஒரு அருமையான மருந்தாகும். 3 முறை லெமன் கிராஸ் டீ குடித்தாலும் நல்லதே. மஞ்சள் நீரில் மஞ்சள் எண்ணெயை நன்றாக கரைத்து அதை பாதிக்கப்பட்ட நகத்தில் தடவ வேண்டும். 1 நாளுக்கு 3 முறை இதை செய்தால் விரைவில் நிவாரணம் கிடைக்கும். மேலும் 1 நாளுக்கு 3 முறை 300 மில்லி மஞ்சள் எக்ஸ்ட்ராக்டையும் குடித்தால் மிக மிக நல்லது. வேப்ப எண்ணெயை பாதிக்கப்பட்ட நகத்திலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நன்றாக மசாஜ் செய்து தேய்க்க வேண்டும். பூஞ்சைக்கு எதிரான பண்புகள் வேப்ப எண்ணெயில் மிகுந்து இருப்பதால் இதனால் விரைவில் நிவாரணம் கிடைக்கும். தேங்காய் எண்ணெய், பொதுவாகவே தேங்காய் எண்ணெய்க்கு காயங்களை ஆற்றும் தன்மை உள்ளது. நக சுத்திக்கு காரணமான பூஞ்சைகளையும் பாக்டீரியாக்களையும் கொல்வதோடு நக சுத்தியால் ஏற்படும் வலியையும் தேங்காய் எண்ணெய் குறைக்கிறது. மேலும் பல பதிவுகள் பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.